வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு கடையில் வாங்க போகிற குர்க்ரே சிப்ஸு, அதாவது கார்ன் சிப்ஸுன்னு வாங்க, சோளத்துலேருந்து சோள மாவுலேருந்து தயார் பண்ணுறதுங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள், இது தாங்க. இந்தமாரி சிப்ஸு நிறைய வகைகளில் வருதுங்க. இதை நீங்கள் குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதற்கான மிஷின் வந்து அமேசானில் கிடைக்குது, அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விலை வந்து 55,000 ரூபாய்க்குள்ளே வருங்க. குறைந்தபட்சம் ஒரு 1,00,000 ரூபா முதலீடு இருந்தால் இந்த தொழிலை நீங்கள் உங்கள் பகுதியில் ஆரம்பிக்கலாங்க. சோள மாவு தான், பெருசாக ஒன்றும் கிடையாது, சோளத்துலேருந்து அரைக்கப்பட்ட சோள மாவு தாங்க. அதுதான் இதோட முக்கியமான மூலப்பொருள். இந்த இயந்திரத்தில் அந்த பவுடரை கொட்டினிங்கன்னா அது அப்படியே ரிங்காக வந்துடும். இதிலே பல டைங்க இருக்குது, அச்சுங்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த வடிவம் வேணுமோ அந்த அச்சை மாட்டினீங்கன்னா அது வெளியே தானாகவே வந்துடுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது வெளியே வந்ததை அப்படியே பொறிச்சு எண்ணெய் ஃப்ளேவர் மசாலா, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, தக்காளி, நிறைய வாசனைகளில் ஃப்ளேவர் பவுடர் வைக்குதுங்க. அதை வாங்கி போட்டு கொஞ்சம் காரம் போட்டு டேஸ்ட்டு பவுடர்னு ஒன்று வைக்கிங்க, அதையும் கலந்துக்கணுங்க. இதை எல்லாத்தையும் கலந்து மேனுவலாகவும் பேக் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் மிஷினாகவும் போட்டு பேக் பண்ணலாங்க. மேனுவல் மிஷின்னா ஒரு பெடல் ஆப்ரேஷன் மிஷினுங்க, அது 20,000-25,000 ரூபா வருங்க. இதுக்கான கவர்களும் விற்குதுங்க, சிவகாசியில் ரெடிமேடாக விற்குதுங்க, உங்கள் பேரில் பிரிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,000 ரூபா இருந்தால் இந்த தொழிலை நல்லா செய்யலாங்க. அதாவது மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகையான நொறுக்கு தீனிகள் வந்து இப்போது பரவலாக எல்லா கடைகளும், சிறிய பெட்டி கடைகள்லேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எல்லா இடத்துலையும் விற்குதுங்க. இந்தமாரி படத்தில் இருக்கக்கூடியது வளையமாக உள்ளது, வளைவாக உள்ளது, நீட்டாக உள்ளது, பால், இந்தமாரி பலவிதமான ரகங்கள் மார்க்கெட்டில் இப்போது விற்பனை ஆகுதுங்க. இதை எல்லாத்தையுமே ஒரே மிஷினில் தயார் பண்ணலாம். இப்போ காட்டக்கூடிய இந்த மிஷின் தாங்க. இந்த மிஷினில் இந்த மோல்டை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ அதேமாரி வந்துடுங்க. இதை எடுத்து எண்ணெயில் பொறிச்சு காரம் மசாலா தேவையான அளவு பூண்டு பொடி அந்த இதுன்ட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க, அதை போட்டு நம்ம பேக் பண்ணி விற்கணுங்க. கெட்டு போகாமல் இருக்குது, அதில் கொஞ்சம் காற்று ஏற்றுவாங்க, நைட்ரஜன் காற்று ஏற்றி அழகாக பேக் பண்ணி தலைக்காணி மாரி வருங்க. அது பில்லோ பேக்குன்னுவாங்க. இந்த முறையில் பேக் பண்ணி நீங்கள் லோக்கலில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைகளில் விற்று நல்ல வருமானம் பெறலாங்க. மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாங்க. இதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பரவலாக தற்போது அதிகமாக விற்பனை ஆகுதுங்க. ஆகையால் இதுக்கு வந்து பிராண்டட்னால் பெரிய கம்பெனிங்க, நாம் அந்த விளம்பர செலவு இதெல்லாம் சுருக்கிக்கிட்டு கடைக்காரர்களுக்கு லாபம் அதிகமாக கொடுத்தா நம்மளதையும் வாங்கி விற்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. எளிய முறையில் உள்ள மிஷின் தாங்க இது, பப்பட் மிஷின்ன்றாங்க. இது சைனாலேருந்து தான் வருதுங்க. அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் இதில் கூட இந்த இயந்திரங்கள் இருக்குங்க. குறைஞ்சபட்சம் 55,000 ரூபா வருதுங்க. இங்கே அமேசான்லேயே விற்கிறாங்க இந்த மிஷினு, இங்கேயே வாங்கி கொள்ளலாம். சோளா பவுடர் தாங்க, கார்ன் ஃப்ளேவர், இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குங்க. மூட்டையாக வாங்கிக்கணும், மசாலா பொடிகள் எல்லாமே பல்காக வாங்கி அதாவது முறையாக இந்த தொழிலை செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குங்க. எனது இமெயில் முகவரி இந்த வீடியோவில் பதிவிடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அந்த இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். எனது ஃபோன் நம்பரை தரேன், நேரடியாக பேசலாம். விரிவாக இந்த தொழிலை செய்யணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக என்கிட்ட தொடர்பு கொள்ளலாங்க. இந்த இயந்திரம் எளிய இயந்திரங்க, இதை வந்து கோடிக்கணக்கில் செய்யக்கூடியது சிம்பிளாக இதில் இருக்குங்க. பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.